கோவை மாவட்டம் வீரபாண்டி பகுதியில் டிப்பர் லாரியுடன் கிணற்றில் விழுந்த 3 தொழிலாளர்களில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். மேலும் 2 பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை சின்ன தடாகம் அடுத்துள்ள வீரபாண்டி பகுதியில் செங்கல் சூளைகள் உள்ளது. இந்த செங்கல் சூளைகளில் தென் மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணி அளவில் ராசப்பன் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் வேலை செய்யும் மணி, செல்வம் மற்றும் பாலமுருகன் ஆகியோர் டிப்பர் லாரியில் வந்துள்ளனர். அப்போது லாரியை திருப்பும் போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த லாரி அருகில் இருந்த 150 அடி ஆழ கிணற்றிற்குள் விழுந்தது. சத்தம் கேட்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் கிரேன் மூலம் உள்ளே இறங்கி மணி என்பவரை மீட்டனர். மற்ற 2 தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.